கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சரில் வந்து சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸை வந்து அடுத்தடுத்து வருது, அடுத்தடுத்து வந்திருக்கு இப்போ வர, அடுத்தடுத்து ஹையரை பில்டிங் டெக்னாலஜி, இதை பொறுத்து நம்ம இந்த லெக்சரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் நம்ம மனிதர்கள் நாகரிக வளர்ச்சி அடையாங்க அப்படின்றதையே கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்து அதோடையே ட்ராவல் ஆகி வந்தது. ஸோ இப்படி ட்ராவல் ஆனது ஒவ்வொரு டெக்னாலஜியும் வந்து டெவலப் ஆக ஆக ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம இப்போ பார்க்குறப்ப இங்கே வந்து நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, டன்னலிங்கு, அதுக்கு பிரிட்ஜு, ரிவர், அப்புறம் டேம், ஆஃப்ஷோர், போர்ட்டு, இந்த மாதிரி அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன், சாயில் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி சொல்லி நம்ம வந்து டெக்னாலஜியை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் ஃபர்தரா. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பில்டிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜி. ஸோ ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜி, இது உங்களுக்கே தெரியும், நிறைய மாடி வச்சு கட்டக்கூடிய ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட், இப்போலாம் சிஸ்மிக் வந்தாலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க அளவுக்கு டெக்னாலஜி வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து லார்ஜ் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் டெக்னாலஜி, அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க மாதிரி இதுலேயும் ஃபர்தராக ரிசர்ச் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து டன்னலிங், டன்னலிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ இல்லை அண்டர் கிரவுண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் டன்னல் பண்ணி அதை அதாவது ட்ரில் பண்ணுவோம்ல. ஸோ ட்ரில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பெரிய மாஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து ராக் கிரஷிங் டெக்னாலஜி, ராக்கை கூட நம்ம வந்து டன்னலிங்கில் வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து மக் டிரான்ஸ்போர்ட் டெக்னிக் அண்ட் ஸ்பேஸ் சப்போர்ட்டிங், ஷீல்டு டன்னலிங். ஸோ இதெல்லாமே மெயினாக டன்னலிங் டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பிரிட்ஜ் டெக்னாலஜி. ஸோ பிரிட்ஜ் டெக்னாலஜி நம்மளுக்கு நார்மலாக தெரியும், மாடர்ன் பிரிட்ஜஸ், நம்ம அப்போ யூஸ் பண்ண பிரிட்ஜஸ்க்கும் இப்போ யூஸ் பண்ணுற பிரிட்ஜஸ்க்கும் கேபிள் ஸ்டேட் வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் மாடர்ன் பிரிட்ஜ் டெக்னாலஜி சொல்லலாம். அதுக்கடுத்து பிரிட்ஜ் டெக்னாலஜி ஃபியூச்சர், இன்னும் அதை எப்படி டெவலப் பண்ணணும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ரிவர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, இரிகேஷன் சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து டேம் டெக்னாலஜி, டேம் டெக்னாலஜினா டேம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதோடைய டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன டெக்னிக்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்மலாக நம்ம கான்கிரீட் டேம்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் அது தவிர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே டேம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரும். அதுக்கடுத்து ஆஃப்ஷோர் அண்ட் போர்ட் டெக்னாலஜி, போர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ கோஸ்ட் ப்ரிசர்வேஷன் டெக்னிக், ஃபெசிலிட்டிஸ் கிராசிங் எஸ்டேட் ஆஃப் சி ஏரியா, ஸோ இதெல்லாமே வரும். அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் டெக்னாலஜி, ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பில்டிங்கு. ஸோ அதுலேயும் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதோடைய ஒரு கட்டம் சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி. சாயிலை நீங்கள் திடப்படுத்திட்டீங்கனாலே ஃபவுண்டேஷன் நல்லா ஓரளவு நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா எர்த் ரீட்டைனிங் எக்ஸ்கேவேஷன் டெக்னிக்ஸ். இது வந்து எப்படின்னா இப்போ சாயில் நம்ம வந்து எக்ஸ்கேவேஷன் பண்ணுறோம், அந்த சாயில் கீழே விழ பார்க்கும். ஸோ அதை எப்படி நம்ம விழாமல் தடுத்து நிப்பாட்டுறோம், ஸோ அது ஜியோ மெம்பரேன்ஸ். சாயில் வீக்காக இருந்ததுன்னா ஜியோ மெம்பரேன்ஸ் மூலமாக சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ப்ரீ ஃபேப்ரிகேஷன், வேறு இடத்துல செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சைட்டில் வந்து எரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே தான் டெவலப்மெண்ட். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நடக்கக்கூடிய டெக்னிக்ஸ் இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜி. ஸோ ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல HRBT ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 23 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்குது ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. 150 மீட்டரை தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கை ஸ்கிராப்பர். ஓகே, ஸ்கை ஸ்கிராப்பர். ஸோ இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா RCC யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டீலு யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கம்பைண்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹைரைஸ் பில்டிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜராக யூஸ் பண்ணுறது. ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு போகிறப்ப மோஸ்ட்லி ஸ்டீல் ஃப்ரேம் தான் போவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இது வந்து ஹைரைஸ் பில்டிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே காற்றுன்றது அதிகமாகிடும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இது வந்து ஹைலி அஃபெக்டட் பை ஹையர் வெர்டிக்கல் லோட்ஸ். நீங்கள் வந்து ஹைட்டு போக போக அந்த வெர்டிக்கல் லோடும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயும் அஃபெக்ட் ஆகும், லேட்ரல் லோட்ஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகும். லேட்ரல் லோட்ஸ்ன்றது எர்த்குவேக்காகவும் இருக்கலாம், இல்லை விண்ட் லோடாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம இங்கே விண்ட் லோடை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்களே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் மாடியில் இருக்கப்ப உங்கள் மேலே காற்று கம்மியாக அடிக்கும், அதுவே நீங்கள் செகண்ட் மாடி போகிறீங்க அப்படின்னா காற்று அதிகமாகும். தேர்டு, ஃபோர்த்து, ஏன்னா அங்கே வந்து இப்போ இங்கே நீங்கள் ஃபஸ்ட் மாடியில் இருக்கப்போ எல்லா வீடும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு தான் கட்டிருப்பாங்க, அங்கே வந்து காற்றோடைய ஃபோர்ஸ்ன்றது கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே போக 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 அந்த காற்றோடைய தன்மை, அதாவது ஃபோர்ஸ்ன்றது அதிகமாகிட்டே இருக்கும்.
சோப்பா நீங்க மேல ஹைரேஜ் பில்டிங்னாலே நீங்க வந்து நிறைய மாடி வச்சு கட்ட போறீங்க. அந்த மாதிரியான இடத்துல அப்ப காத்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த கன்சிடரேஷனும் மிக முக்கியம். அதை வச்சுதான் நம்ம இப்போ டெக்னாலஜியை நம்ம வந்து பார்க்க போறோம் மெயினா. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக பார்த்தா ஹைரேஸ் பில்டிங் டெக்னாலஜியில் வரக்கூடிய லோட்ஸ் பொறுத்து. ஸோ வெர்டிக்கல் ஹரிசான்டல் சொல்லி ரெண்டாக பேர் இருக்கு. ஸோ வெர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா டெட் லோட் லைவ் லோடு தான் வரும். அதில் தான் டெட் லோட் லைவ் லோடு அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் அதோட செல்ஃப் ஹைட் ஒரு லோடு வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம மேலே கொடுக்கக்கூடிய லோடு. ஸோ அந்த லோடு எல்லாமே மேலே வந்து அதிகமாக இருக்கும், கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். சாரி, மேலே கம்மியாக இருக்கும், கீழே வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு லோடு சம் பண்ணி சம் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ கீழே வந்து ரொம்ப மேக்ஸிமம் லோடு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஹரிசான்டல் அப்படின்றப்ப அன்எக்ஸ்பெக்டட் டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த அன்எக்ஸ்பெக்டட் டிஃப்ளெக்ஷன் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் வந்து பண்ணுறீங்க, பீமோ காலமோ ஏதோ வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த காம்பனன்ஸ் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அன்ஈவன் செட்டில்மெண்ட்டும் நடக்கும். ஓகேவா? ஸோ அன்ஈவன் செட்டில்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ அந்த அன்ஈவன் செட்டில்மெண்ட் நடக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகலாம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து லேட்டரல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ அது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகலாம். இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு காலம் இறங்கியிருக்கு, இன்னொரு காலம் அதோட பொசிஷன்லேயே இருக்குன்னா ரெண்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நடுவில் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அன்எக்ஸ்பெக்டட் டிஃப்ளெக்ஷன். அதுக்கடுத்து விண்ட் லோட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விண்ட் லோடு வந்து மேலே போக போக ஆக்ட் ஆகும்ட்டு. அதுக்கடுத்து எர்த்குவேக் லோட்ஸ். ஸோ செஸ்மிக் வந்தாலும் ஹைரேஸ் பில்டிங்கில் வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணும். அதில் வந்து இந்த ப்ரெஷர் வேவ், அதாவது பி வேவ், எஸ் வேவ், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைரேஸ் பில்டிங் டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்தராக என்ன பார்க்கணும்னா டைப்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேஸ்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். பிரேஸ்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் இது வந்து எர்த்குவேக் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேசிங் மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து டயக்னலாக இருக்கும். ஸோ அந்த டயக்னலாக இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய லோட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து விண்ட் லோடுக்கும் இது வந்து, அதாவது லேட்டர் லோட்ஸையும் இது ரெசிஸ்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து இப்போ எர்த்குவேக் வருது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான டயக்னல் பிரேசிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து காலம் வந்து கார்ட்ஸாக ஆக்ட் ஆகும், அதுக்கடுத்து நடுவில் வந்து டயக்னலில் பிரேசிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்ல பாருங்கள், பிரேசிங் மெம்பர்ஸ் எலிமினேட் பெண்டிங் இன் பீம் அண்ட் காலம். ஸோ பீம் அண்ட் காலமில் வரக்கூடிய பெண்டிங்கை இது ரெசிஸ்ட் பண்ணும். இது இதோடைய ஹைட் ரேஞ்ச் பாருங்க, இன் லோ டு மிட் ஹைட் ரேஞ்ச், மிட் ஹைட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இதில் வந்து கார்ட் பிரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கார்டுன்றது உங்களுடைய காலம். ஓகேவா? ஸோ இது வந்து பிரேஸ், சென்டரில் இருக்கக்கூடிய பிரேஸ். இது வந்து மோஸ்ட்லி ஸ்டீல் தான், கான்க்ரீட் போக மாட்டாங்க, ஸ்டீல் தான். ஓகேவா? ஸோ ஸ்டீல் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் போனீங்கன்னா தான் இதோடைய பிரேசிங்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டான எப்படி சொல்கிறதுனா ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும். இது பிரேசிங் கொடுக்குறதே உங்களுடைய லேட்டரல் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகப்படுத்தணும், அந்த ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பாட்டமாக நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பிரேசிங்ஸ் கொடுத்துருக்க ஒரு பில்டிங், அவுட்டரில் எப்படி பிரேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டயக்னலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எர்த்குவேக்குக்கும் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து விண்ட் லோட், ஸோ லேட்டர் லோட்ஸ் அதுக்காகவும். ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டட் வி பிரேஸ், டயக்னல், கிராஸ் பிரேஸ், எசன்ட்ரிக்கலி, ஸோ இன்வெர்ட்டட் யூ, டயக்னல் அப்படின்னு சொல்லி நிறைய பிரேசிங்ஸ், பிரேசிங் எப்படி வைக்கிறீங்களோ அதை பொறுத்து இது எல்லாமே மாறும். ஸோ நெக்ஸ்ட் ரிஜிட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ ரிஜிட் ஃப்ரேம், ரிஜிட்னால ஃபிக்ஸ்டுன்றவங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பீம்ஸும் காலம்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க மோனோலித்திக்கலி. ஓகே, மோனோலித்திக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து அதுலேருந்து வரக்கூடிய மொமெண்ட்டு, அந்த லோடு எல்லாமே இதுவே வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும், அந்த பீம் காலம் அந்த எலமெண்ட்ஸே வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சியல் லோடை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லா தெரியும் பீம் வந்து பெண்டிங் ஆகும், அதுமாதிரி காலத்தில் வந்து நம்மளுக்கு ஆக்சியல் லோடு இதெல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாமே விட்ஸ்டாண்ட் பண்ணும் எந்த எலமெண்ட்டு, இந்த ரிஜிட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமில் பண்ணக்கூடிய அந்த பில்டிங் எலமெண்ட், பீம் காலம் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் பீமோடைய ஸ்பேன், ஒரு பீம் ஸ்பேன் இருக்குது தெரியுமா, அது வந்து 12.2 மீட்டர். அதுக்கடுத்து லார்ஜ் ஸ்பேன் ஆஃப் பீம் நீங்கள் போகலாம், ஆனால் போகிறப்ப என்ன ஒன்றா டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாகும். அப்படி டெப்த்து நீங்கள் கொடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து லேட்ரல் டிஃப்ளெக்ஷன், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த லேட்ரல் டிஃப்ளெக்ஷன்றது
நடக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் பீம் ஸ்பான் வந்து 12.2 மீட்டர். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20-25 ஸ்டோரிஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஃப்ரேம் ரிஜிட் ஃப்ரேம் மூலயமா நீங்கள் போகலாம். இதான் நார்மலாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹைரேஸ் பில்டிங்கில் வந்து ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் தான் போவாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீலும் யூஸ் பண்ணலாம், கான்கிரீட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டீல் யூஸ் பண்ணுறப்ப இதோடைய கனெக்ஷன் அப்படின்றதுல காஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். ஆனால் கான்கிரீட்ல அந்த மாதிரியான இது ஆக்டிவிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஸ்டீல் பில்டிங்கில் கொடுத்துருக்கு. பட் ஆல்சோ கான்கிரீட் இஸ் பீங் கேஸ்டட் இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ தேர்ட் ஒன் வால் ஃப்ரேம் சிஸ்டம். இது வந்து டியூவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேமும் இருக்கும் வாலும் இருக்கும், ஓகேவா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் வால் அண்ட் ஃப்ரேம் தட் இன்ட்ராக்ட் ஹரிசான்டலி டு ப்ரொவைட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டிஃப்னஸ் சிஸ்டம். பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்டிஃப்னஸ் வந்து ஹைரேஸ் பில்டிங்கில் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், எல்லா பில்டிங்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் மெயினாக ஸ்டிஃப்னஸும் பார்ப்பாங்க, ஏன்னா மேலே போகிறப்ப லேட்டரல் லோட்ஸோடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்போர்ட் அதை தவிர்த்து நீங்கள் இது வந்து இதை வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வால் ஃப்ரேம் டியூவல் சிஸ்டம் வருது. ஸோ த வால்ஸ் ஆர் யூஸ்வலி சாலிட் அண்ட் தே கேன் பி ஃபவுண்ட் அரௌண்ட் த ஸ்டேர் வால்ஸ் சாரி ஸ்டேர் வால் ஸ்டேர் கேஸ் இது அதுக்கடுத்து எலவேட்டர் ஷாப்ஸ் அண்ட் ஆர் அட் அட் த பெருமீட்டர் ஆஃப் த பில்டிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து வால் வந்து சாலிடாக இருக்குது, ஓகே? வால் வந்து சாலிடாக இருக்குது, எந்த ஒரு ஓப்பனிங்ஸும் கொடுக்காம இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வால் கொஞ்சம் லோடு எடுத்துக்கும், அதே டைமில் ஃப்ரேமும் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ வாலில் வந்து ஹரிசான்டல் லோட்ஸ் வருது அப்படின்னா அந்த லேட்டரல் டிஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருந்து தெரியுமா, அதெல்லாம் வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வால் ஃப்ரேம் சிஸ்டம் டியூவல் சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி. அதுக்கடுத்து இது வந்து எந்த பில்டிங் சூட் ஆகும், எவ்வளோ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60 ஸ்டோரி வந்து இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஷியர் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷியர் வால் சிஸ்டம். ஷியர் வால் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா வெர்டிக்கலாக வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டை யூஸ் பண்ணி ஒரு வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க வெர்டிக்கலாக. ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் இருக்குது தெரியுமா, அது வந்து எதுக்காகனா அந்த வைப்ரேட்டிங் ஃபோர்ஸு, இந்த விண்ட் லோடு, ஸோ இது இந்த கிராவிட்டி லோடில் அதிகமாக இருக்கும் தெரியுமா. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா நேரோ டீப் கேண்டிலிவர் பீமாக பிஹேவ் பண்ணும், ஓகேவா? ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஃபர்தராக லோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு அக்கஸ்டிக் மீடியம், அக்கஸ்டிக் மீடியம் அண்ட் ஆல்சோ தி ஃபயர் இன்சுலேட்டர், ஓகே? ஃபயர் வந்து வராமல் பார்த்துக்கிறது. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த லிஃப்ட் பில்ட் பண்ணுறாங்களா அதை சுற்றி வந்து பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஷாக் வந்து அப்சர்ப்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டோரிஸ் வரைக்கும் தான் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது வந்து எப்படி சொல்றதுனா மெயினாக வந்து மேசன்ரி வால்லையும் கொடுப்பாங்க, அதாவது ஆர்சியில் மட்டும் இல்லாமல் மேசன்ரி வாலில் ஃபுல்லாகவும் கொடுப்பாங்க. பட் இதோடைய மெயின் காஸ் என்ன அப்படின்னா லேட்டரல் லோட்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது தான். செகண்ட் தான் கிராவிட்டி லோட்ஸ், ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து லேட்டரல் லோடை ரெசிஸ்ட் பண்ணணும், விண்ட் லோடு இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ரீட் மீடியம் இருக்குதுதா. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து 4 சைட்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த 4 சைட்ஸில் விண்ட் ஆக்ட் ஆகிறப்ப இந்த பில்டிங் வந்து டார்ஷனலில் அதாவது ட்விஸ்டாக பார்க்கும், பில்டிங் வந்து ட்விஸ்டாக பார்க்கும் இந்த கார்னரில். ஸோ அந்த கார்னரில் ஷியர் வால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸை நீங்கள் தடுக்கலாம். ஸோ அதுக்காக ஷியர் வால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து வெர்டிக்கலாக நீங்கள் வந்து ஷியர் வால் பார்க்கலாம், ஆர்சி ஷியர் வால். ஸோ இதெல்லாமே தான் ஷியர் வாலுடைய மெயின் திங்ஸ், ஓகே? ஓகேவா? ஏன்னா இது இப்போ இந்த டார்ஷனல் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஷியர் வால் வந்து பெஸ்ட், ஓகே? அதுக்கடுத்து கோர் அண்ட் அவுட்ரிகர் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ அவுட்ரிகர் ரிஜிட் ஹரிசான்டல் ஸ்ட்ரக்சர் டிசைன் டு இம்ப்ரூவ் பில்டிங் ஓவர் டேனிங் ஸ்டிஃப்னஸ். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து டார்ஷனல் பேசினோம், இங்கே வந்து ஓவர் டேனிங் ஸ்டிஃப்னஸ் வருது. அண்ட் ஸ்ட்ரென்த் பை கனெக்டிங் த கோர் ஆர் ஸ்பைன் டு க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் அவுட்டர் காலம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்டிங்கோடைய சென்டரில் வந்து ஒரு ஷியர் வாலோ இல்லை பிரேஸ்டு ஃப்ரேமோ வச்சுருவாங்க. ஸோ அது வந்து கோராக பிஹேவ் பண்ணும். இப்போ விண்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும், ஓகே? அதுதான் சென்டர் சாரி செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கிறது, அதுதான் சென்ட்ரல் கோர் கண்டென்ட் ஷியர் வால் அது பிரேஸ்டு ஃப்ரேம். அதுக்கடுத்து அவுட் ட்ரிகர் சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பை டையிங் டுகெதர் டூ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், கோர் சிஸ்டம் அண்ட் பெரிமீட்டர் சிஸ்டம்.
அண்ட் ரெண்டர் த பில்டிங் டு பிஹேவ் நியர்லி அஸ் அ காம்போசைட் கேண்டிலிவர். ஸோ இதுலயும் காம்போசைட் கேண்டிலிவர்ன்றது வருது. நம்ம ப்ரீவியஸா சியர் வால்யூ அதே வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா 70 ஸ்டோரிஸ் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா வெளியே அவுட்ரிகர்ஸ் சென்டர்ல வந்து பிரேஸ் ஃப்ரேம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ விண்ட் லோடு இந்த மாதிரி ஏதாவது ஆக்ட் ஆகுதுன்னா, இப்போ தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா விண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி விண்ட் லோடு ஆக்ட் ஆகிறப்ப இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டென்ஷன், இங்கே கம்ப்ரஷன் இருக்கு. ஸோ அதை விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்ரிகர் அண்ட் பிரேஸ் சிஸ்டம் வந்து அவங்க போகலாம். இது வந்து அப் டு 70 ஸ்டோரிஸ் வர. நெக்ஸ்ட் இன்ஃபீல்டு ஃப்ரேம் சிஸ்டம். ஸோ இது வந்து என்னன்னா பீம் காலம் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஏதாவது மேசன்ட்ரி அல்ல இல்லைன்னா ஆர்சி பிளாக் வால்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நார்மலாக நடக்கக்கூடிய சைட் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இது வந்து 30 ஸ்டோரி வரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் சைட்டில் பார்த்துருக்கீங்க. நார்மலாக அது வந்து எப்படி இருக்குன்னா பிரிக் வந்து நடுவில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்பைண்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் பிளேட் அண்ட் ஃப்ளாட் ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம். இப்போ நீங்கள் தியேட்டர்லாம் போனீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வந்து பீம்லாம் இருக்காது. பீம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த தியேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனை வந்து ஹைட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் வந்து தள்ளி தள்ளி வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பீமே இல்லாமல் ஒரு ஸ்லாப் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தியேட்டர் போனீங்கன்னா பாருங்க. ஸோ அதில் வந்து ஸ்பேசிங் வந்து அதிகமாக இருக்கும். பீம் நான் ஆல்ரெடி சொன்னேன், பீம் வந்து ஸ்பேசிங் அதிகப்படுத்துறீங்க, காலம் ஸ்பேசிங் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா பீமோடைய திக்னஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃப்ளாட் ஸ்லாப் போகலாம். ஃப்ளாட் ஸ்லாப்ல வந்து பீம் கிடையாது. ஸோ பீம் இட் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட். ஓகேவா? ஸோ அதான் ஃப்ளாட் ஸ்லாப். ஸோ அப்படி நீங்கள் போகிறப்ப இது வந்து எவ்வளோ ஸ்டோரிக்கு வந்து கேபபிள்னு சொல்லிடுறேன். ஸோ 25 ஸ்டோரிஸ் வர. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, வித் ட்ராப் வித்தவுட் ட்ராப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ என்னன்னா காலம் வந்து மேலே ஸ்லாபோட கனெக்ட் ஆகுறப்ப அங்கே ஒரு சின்னதாக ஒரு திக்னஸ்ல ஒரு ஸ்லாப் கொடுப்பாங்க காலமுக்கு மேலே. அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வந்து உக்காடுற மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணி அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்லாபு. ஸ்லாப் மேலே வந்து ஒரு காலம் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ அது மேலே வந்து ட்ராப் பேனல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருதா. ஸோ ட்ராப் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கிறது ட்ராப் ஹெட். ஸோ இந்த மாதிரி வரது வந்து ஒரு டைப்பு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லாபு, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாப். ஸோ இதில் கீழே காலம் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாட் ஸ்லாப். இதில் வந்து எந்த ஒரு ட்ராப்பும் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. நெக்ஸ்ட் 8th வந்து டியூப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ டியூப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் வந்து இது வந்து மெயின்லி அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் யூரோப் அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா எக்ஸ்டீரியர் காலமும் பீமும் அது வந்து ஒரு ரிஜிட் ஃப்ரேமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக ஒரு டியூப் டியூபாக ஒரு ஸ்கொயர் டியூப் மாதிரி பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோர் சைட்ஸுக்கு ஒரு டியூப் மாதிரி அந்த மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஃப்ரேம். இது வந்து என்னென்னா கிராவிட்டி லோட்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு இதை மட்டும்தான் அதுல இம்பார்ட்டண்டா பார்ப்போம். இன்டீரியர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான் ஒரு கோர் மாதிரி பில்ட் பண்ணும். அதுக்கடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் அப் டு 60 ஸ்டோரிஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுல வந்து. ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வந்து அவங்க வந்து ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பால்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இதில் பிரேசிங்ஸும் ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஐரேஷன் போகிறப்ப பிரேசிங்ஸ் வந்து இருந்ததுன்னா ரொம்ப பெனிஃபிட். ஸோ சென்ட்ரலில் வந்து கோர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கப்பிள்டு வால் சிஸ்டம். ஸோ கப்பிள்டு வால் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க, ஒரு வால் சிஸ்டம் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? அதை வந்து ஜாயின் பண்ணுறீங்க. கப்ளிங்னாலே என்ன மீனிங், உங்களுக்கு ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் கப்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பில்டிங்கில் வந்து எவ்வளோ ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வாலை வந்து ஜாயின் பண்ணுறீங்க வித் பீம். பீமும் இருக்கும் நல்லா ஞாபகம், பீம் காலம் எல்லாமே வரும். ஸோ அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஆர்சிலேயோ அதாவது சேர் வால் மாதிரி வராது, ஆர்சிலேயோ இல்லை வந்து மேசன்ரியில் வராது, வெறும் ஆர்சியில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டிஃப் வால் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கப்பிள்டு வால்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 ஸ்டோரி வரைக்கும் போகலாம். ஸோ இதனால ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதனால ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகும். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் வந்து ஹைபிரிட் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஸோ ஹைபிரிட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹைபிரிட்
ஸோ இது வந்து என்னன்னா டூ ஆர் மோர் பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் எய்தர் பை டைரக்ட் காம்பினேஷன் ஆர் பை அடாப்டிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து காம்பினேஷன் தான், ஓகே, ரெண்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் வந்து காம்பினேஷன் பை அது வந்து எய்தர் டைரக்டாகவும் இருக்கலாம் இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் பண்ணி அது மூலயமா வந்து வெளியே இருந்து வரக்கூடிய ஸ்டிஃப்னஸ் வந்து மெயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். விச் இஸ் ரிசல்டட் இன் ஒன் டே வெர்டிக்கல் எக்ஸ்டீரியர் பிரேசிங் அண்ட் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் பெரிமீட்டர் விரண்டல் பேண்டேஜ். இப்போ நீங்கள் பெரிய பில்டிங் போறீங்கன்னா அங்கே வந்து சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா விரண்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக என்ன காட்டின விண்டை ஆக்ட் ஆகிறப்ப அந்த பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிஹேவியரை வந்து தடுக்கிறதுக்கு சென்டரில் மிட் லெவலில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் எக்ஸ்டீரியரில் பிரேசிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், ஓகே, சென்டரில் மிட் ஹைட்டில் ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த பில்டிங் ஆஃப் அஸ் ஐ அஸ் 3 mm. ஸோ 3 mm இது வந்து ஸ்கை ஸ்கிராப்பரில் வந்துடும். ஓகேவா, தேங்க்யூ.